வணக்கம். ஷர்மிளா செந்தில் மதுரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தனுசு ராசிக்கு எந்த பக்கம் வாசல் அமைக்க வேண்டும்? இப்போ ஒரு இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு பகுதியில வாசல் வைக்கணும். நான் மேஷ ராசியில பிறந்திருக்கேன், நான் ரிஷப ராசியில பிறந்திருக்கேன், நான் விருச்சிக ராசியில பிறந்திருக்கேன், நான் மகர ராசியில பொறுத்திருக்கேன். ஸோ இந்தந்த ராசிக்கு எந்தெந்த திசையில நான் வந்து தலைவாசல் வைக்கணும்? ஏன்னா என்னுடைய என்ன சொல்றதுங்க, என்னுடைய ஜோதிடர் வந்து உங்க ராசிக்கு நீங்க இந்த பகுதியில் தான் இருக்கணுங்கன்னு சொல்றாருங்க. இப்படி நிறைய கேள்விகள் வருது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தனுசு ராசிக்கு எந்த வாசல் வைக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. தனுசு ராசிக்கு எப்பவுமே கிழக்கு வாசல் இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பு. ஏன்னா தனுசு ராசியோட அதிபர் வந்து குரு என்று சொல்ல, குரு பகவான். சோ அதனால தனுசு ராசியில் இருப்பவர்கள் கிழக்கு வாசலில் இருப்பதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ராசிக்கு தகுந்தது போல நீங்க வாசல் வைக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த திசையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடுகள் வாங்க வேண்டும், மனைகள் வாங்க வேண்டாம். அதாவது மனை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தனுசு ராசியா இருந்தா உங்க மனை கிழக்கு பார்த்த மனையா நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு கிழக்கு வாசல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஆனால் நீங்க ஏதோ ஒரு மனையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட போகும் பொழுது அவங்க வாசல் இப்படி வைக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்காக வாசலை திரும்பி வைக்கிறது வந்து அவ்வளவு நல்லது இல்லை. காரணம் என்னன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நினைக்கல. இதே தனுசு ராசிக்கு எடுத்துருப்போம், இவங்க மேற்கு பார்த்த மனையை வாங்கிட்டாங்க. சோ அதுக்கு என்ன பண்றது, சரி நான் கிழக்குல தான் வாசல் வைக்கணும்னு சொல்லிட்டு கிழக்கு பகுதியில பின்பகுதியில வாசல் வைத்தா அது எந்த அளவுக்கு சரி வராதோ அது போல தாங்க. சோ நீங்க எந்த உங்களை ராசி படி நீங்கள் வாசல் அமைக்க வேண்டும் என்றால், நீங்க முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை. ஆனா அதை இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா கவலை. வாங்கினா நான் இடத்த வந்து ஆல்டர் பண்றேன் அப்படின்னா அது ஒண்ணும் தேவையில்லை. நீங்க வாஸ்து படி அமைத்தா போதும். அதாவது உச்சம் என்று சொல்லப்படுகிற நல்ல இடத்துல தலைவாசல் வைத்தா போதும். எந்த ராசிக்காரர்களுக்கும் அது பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்களே, உங்க வீட்டுல ஒரு 5 பேர் நீங்க நண்பர்கள் இருக்கிறீங்க, ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் பெரியவர்கள் ஒரு 5-6 பேர் நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா 5-6 பேருக்கும் வெவ்வேறு ராசியில இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தலைவாசல் தேவைப்படும். ஆனா நீங்க அப்படி வைக்கிறத விட நீங்கள் எந்த திசையை மனையை வாங்கினாலும் மனைக்கு அந்த வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்படுகிற உச்ச பகுதி என்று சொல்லப்படுகிற பகுதியில் நீங்க தலைவாசல் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு உதாரணத்துக்கு கிழக்கு பகுதி, கிழக்கு எடுத்துப்போம். நீங்க கிழக்கு வாசல் வீடு வாங்கினீங்கன்னா, உங்களுடைய மனை வாங்கினீங்கன்னா அந்த தலைவாசல் என்பது வடகிழக்கு பகுதியில தான் இருக்கணுங்க. தென்கிழக்கு பகுதியில் கிழக்கில் கிழக்கு வாசல் இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். இது மாதிரி ஒரு ஒரு திசைக்கும் உச்சப்பகுதி நீச்ச பகுதி இருக்குது. உச்ச பகுதியில தான் நம்ம தலைவாசல் வைக்கணும். அதுதான் மிக சிறந்தது. அதனால் நீங்க மனை வாங்கவில்லை என்றால் நீங்க உங்க ராசிப்படி பார்த்து வாங்குங்கள். ஆனால் வாங்கிட்டீங்க அப்படின்னா சாஸ்திரப்படி கட்டினால அது எல்லாருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்து இன்றைய வாஸ்து குறிப்புகளை பார்ப்போம். சமையல் அறை. இந்த சமையல் அறை எங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்க இருக்க கூடாதுங்கிறத முக்கியமா பாத்துக்கணுங்க. சமையலறை கண்டிப்பாக ஈசான மூலை என்று சொல்லப்படுகிற வடகிழக்கு பகுதியில் சமையலறை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. வடகிழக்கு பகுதி என்பது ஈசனுக்குரிய பகுதி, அதாவது இறைவனுக்குரிய பகுதி, ஈஸ்வரனுக்குரிய பகுதி. அந்த இடத்துல கண்டிப்பாக சமையலறை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமையலறை இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமா அந்த சமையலறை சமையல் செய்கிற பெண்களின் உடல் நலம் பாதிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த சமையலறையில சமையல் நடக்காது. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் இல்லாத வீடாக கூட மாறி போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுங்க. அதனால கண்டிப்பாக வடகிழக்கு மூலையில், ஈசான மூலையில், நார்த் ஈஸ்ட் கார்னர்ல கண்டிப்பாக சமையலறை வரக்கூடாது. சமையலறை வடகிழக்கு மூலையில் இருந்தா அந்த வீட்டின் வாஸ்து பலமே குன்றிவிடும் என்ற தகவலுடன் இன்றைய வாஸ்து தகவலும் முடிகிறது. நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறேன், விரைவில் ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கிறேன். சோ வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.